Dear students, welcome to social science class. What is the term 1, class 7, history, lesson 4, the Delhi Sultanate. Delhi and the Sultaniergal. The Delhi Sultanate. Delhi and the Sultangal. First one, Feroz Shah Tughlaq. He ruled 1351 to 1388. Feroz, the son of Qiyasuddin's younger brother, succeeded Muhammad bin Tughlaq. Feroz Shah could neither suppress the revolt nor win back in the provinces that had broken away. And he also showed no interest in the reconquering the southern provinces. Dear students, Feroz Shah Tughlaq. The Feroz Shah Tughlaq is the complete and famous king of the Tughlaq dynasty. He ruled 1351 to 1388. So, after the death of Muhammad bin Tughlaq, and the Muhammad bin Tughlaq இறந்த பிறகு அவரை தொடர்ந்து கியாசுதீன் என்கிற ஒரு சிறந்த அரசர் இருந்தார். அவருக்கு பிறகு, அதாவது அவருடைய இளைய சகோதரரின் மகன், அவருடைய இளைய சகோதரரின் மகனாக இருந்தவர் இந்த ஃபிரோஸ் ஷா துக்ளக். இவர் என்ன பண்ணுறாரு, டெல்லி சுல்தானாக மாறினார். எஸ், Feroz Shah could neither suppress the revolt nor win back in the provinces that had broken away. அவரால் அங்கே கிளர்ச்சி என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மட்டும் கிடையாது, அங்கே யாரெல்லாம் இண்டிபெண்ட்டாக டெக்ளேர் பண்ணாங்களோ, சுதந்திர அரசுகளாக தன்னை அறிவித்து கொண்டார்களோ, அவர்களையும் நான் இவரால் மீட்க முடியவில்லை. ஃபைனலாக த சதர்ன் ப்ரொவின்சஸ், தெற்கு மாகாணங்கள், தென்பகுதி மாகாணங்களையும் அவர் மீண்டும் கைப்பற்றணும், தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஆர்வமும் அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஹி ரெஃப்யூஸ்டு டு அக்செப்ட் த இன்விடேஷன் 1365 ஃப்ரம் த பாமணி பிரின்ஸ் டு இன்டர்வென்ஸ் இன் த அஃபேர்ஸ் ஆஃப் த டெக்கான். அது மட்டும் கிடையாது, தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என்று அந்த பாமி இளவரசர் ஒரு அழைப்பை விடுக்கிறாரு. அந்த அழைப்பையும் இவர் என்ன பண்ணல, ஏற்கல, மறுத்துடுறாரு. ஸோ ஃபிரோஸ் ரிவார்டட் சூஃபி அண்ட் த ரிலிஜியஸ் லீடர்ஸ் ஜெனரஸ்லி அண்ட் லிசன் டு தியர் அட்வைஸ். அங்கே இருந்த சூஃபி ஞானிகள் இருந்தாங்க, நிறைய இணைய மத தலைவர்கள் இருந்தாங்க, அவர்களுக்கு என்ன பண்ணார் இவர், நிறைய பரிசுகளை வாரி வழங்கி அவர்களை கௌரவித்தார். ஹி ஆல்சோ கிரியேட்டட் சேரிட்டிஸ் டு எய்ட் பூவர் முஸ்லீம்ஸ், பில்ட் காலேஜஸ், மாஸ்கியூஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஹி அடாப்டட் மெனி ஹியூமானிட்டேரியன் மெஷர்ஸ். அது மட்டும் இல்லை, ஸோ அவர் இன்னொரு சில நன்மைகளையும் மக்களுக்காக வழங்கியிருந்தார். என்னென்ன அப்படின்னு சொன்னால், கல்லூரிகளை, நிறைய கல்லூரிகள் கட்டுறது, மருத்துவமனைகள் ஏற்படுத்துறது, மசூதிகளை கட்டுறது, இது வந்து ஒரு மனிதாபிமான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, மனிதாபிமற்ற எந்த செயல்கள் இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அரசராக இந்த ஃபிரோஸ் துக்ளக் செயல்பட்டு கொண்டிருந்தார். எஸ், அண்ட் தென் ஹீ பேனட் இன்ஹியூமன் பனிஷ்மெண்ட். ஹீ பேனட் இன்ஹியூமன் பனிஷ்மெண்ட். ஹீ பேனட் இன்ஹியூமன் பனிஷ்மெண்ட் அண்ட் அபாலிஷ்டு டாக்ஸஸ் ஆர் நாட் ரெகனைஸ்டு பை த முஸ்லீம் லா. ஹி ப்ரொமோட்டட் அக்ரிகல்ச்சர் பை வேவிங் ஆஃப் த டிபிட்ஸ் ஆஃப் த அக்ரிகல்ச்சரிஸ்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிங் மெனி கேனல்ஸ் ஃபார் இரிகேஷன். ஸோ இங்கே மனிதாபிமான முறையில் இல்லாத எந்த செயலையும் இவர் அங்கீகரிக்கல. விவசாயிகளின் கடன்களையும் என்ன பண்ணுறார், இமீடியட்டாக இவர் ரத்து செய்கிறார். ஹி அபாலிஷ் த டாக்ஸஸ் நாட் ரெகனைஸ்டு பை முஸ்லீம்ஸ். அது மட்டும் கிடையாது, இங்கே நீர்ப்பாசன கால்வாய்களை நிறைய வெட்டி இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி டிப்ஸ் த அக்ரிகல்ச்சர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிங் மெனி கேனல்ஸ். அதனால் அங்கே நிறைய கால்வாய்களை, புதிய புதிய தோட்டங்களை உருவாக்குறது, புதிய கால்வாய்களை ஏற்படுத்துறது, நிறைய நன்மைகளையும் இவர் செய்திருந்தார். கேனல்ஸ் ஃபார் இரிகேஷன், ஹி லேட் அவுட் 1200 நியூ கார்டன்ஸ் அண்ட் ரீஸ்டோர்டு 30 ஓல்டு கார்டன்ஸ்
ஆஃப் அலாவுதீன் கால்ஜி. கிட்டத்தட்ட ஒரு 1200 புதிய தோட்டங்களையே இவர் உருவாக்கினார். அது மட்டும் கிடையாது, அங்கே அலாவுதீன் கால்ஜி இருந்தார். அவர் காலத்தை சார்ந்த ஒரு 30 தோட்டங்களையும் இவர் என்ன பண்ணுறாரு, ரீஸ்டோர் பண்ணுறார், புனரமைத்தார். And then he had built new towns such as Firozabad, Jaunpur, Hisar and Firozpur. ஒரு புதிய நகரங்களையும் இவர் ஏற்படுத்தியிருந்தார். என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஃபிரோஷாபாத், ஜான்பூர், ஹிசார், பிரோஸ்பூர், இது வந்து புதிய நகரங்களை அவர் ஏற்படுத்தியிருந்தார். டிஸ்பைட் அடாப்டிங் எ பீஸ்ஃபுல் அப்ரோச் அண்ட் டேக்கிங் எஃபோர்ட்ஸ் டு ஆர்கனைஸ் த சுல்தானேட் வெல், ஹி ஹேட் டு ஸ்பெண்ட் ஹிஸ் லாஸ்ட் டேஸ் இன் அன்ஹாப்பினஸ். ஸோ இருந்தாலும் த பீஸ்ஃபுல் அப்ரோச், ஒரு பீஸ்ஃபுல், ஒரு அமைதியான வாழ்க்கை முறையை இவர் மக்களுக்கு ஏற்படுத்தி இருந்தார். அதாவது கடைசி காலகட்டத்தில் இவருடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சி நிறைந்ததாக இல்லை. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால், ஹிஸ் ஓன் சன் முகமது கான், அவருடைய சொந்த மகனாக இருந்தவர் முகமது கான் என்ன பண்ணுறாரு, ரிவோல்டட் அகெயின்ஸ்ட் ஹிம் அண்ட் ஃபெரோஸ் ஷா டைட் இன் செப்டம்பர் 1388 அட் த ஏஜ் ஆஃப் 83. அவருடைய சொந்த மகனே என்ன பண்ணுறது, தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார். ஸோ ஃபெரோஸ் ஷா டைட் இன் செப்டம்பர், அவர் 1388 83 வயதிலே ஃபெரோஸ் ஷா துக்ளக் என்ன பண்ணுறாரு, செப்டம்பர் மாதத்தில் இயற்கை எழுதினார், இறந்து விட்டார். அண்ட் தென் தைமூரின் படையெடுப்பு 1398, த சாக்கிங் அண்ட் மேசாக்கர் பை த டாமர்லேண்ட் ஆர் டைமூர் ஆஃப் டெல்லி கேம் டு டெக்காடே ஆஃப்டர் ஃபெரோஸ் ஷா துக்ளக் டைட். ஃபெரோஸ் ஷா துக்ளக் மரணமுற்றாரு. 10 ஆண்டுகள் அவர் இறந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தாமர் லைன் என்னன்னு சொல்கிறோம், அவரை தாமர் லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடுவதற்காக மாபெரும் படுகொலையை எங்கே என்ன பண்ணுறாரு, இங்கே அரங்கேற்றினார். அஸ் எ ரூலர் ஆஃப் த ரீஜன் அரவுண்ட் சமர்கண்ட் இன் சென்ட்ரல் ஏஷியா, தைமூர் ஹேட் ஆக்குபைடு சம் பார்ட்ஸ் ஆஃப் த நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியா, டேக்கிங் அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் இந்தியா வீக்னஸ் ஹி என்டர்ட் இந்தியா இன் டிசம்பர் 1398 அண்ட் பிளண்டர் த டெல்லி. அந்த மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் என்ற இடத்துல இருந்து ஆட்சி செய்தவர் தான் இந்த தைமூர் என்பவர். எஸ், அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். அது மட்டும் கிடையாது, இந்தியாவின் வடக்கு, வட இந்தியாவில் அப்புறம் மேற்கில் சில இடங்களை முதல்ல இவர் என்ன பண்ணுறாரு, கேப்சர் பண்ணுறார். அது மட்டும் இல்லை, அந்த சூழ்நிலையில், அதாவது ஃபெரோஸ் ஷா இறந்த பிறகு இந்தியாவில் வலிமையான அரசு இல்லாத சூழ்நிலையில் அதை இவர் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவில் படையெடுத்தார். கிட்டத்தட்ட 1398 டிசம்பர், 1398 டிசம்பர் மாதத்தில் இவருடைய படையெடுப்பு இருந்தது. முதல்ல அவர் எந்த பகுதியை கொள்ளையடித்தார் அப்படின்னு சொன்னால், டெல்லி. எஸ், முதல்ல டெல்லியை இவர் கேப்சர் பண்ணார், அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை கொள்ளையடித்தார். அண்ட் தென் பஞ்சாப் பிசைட்ஸ் அ டெல்லி சிட்டி வாஸ் த ப்ரொவைன்சஸ் லாஸ்ட் சஃபர்ட் மோஸ்ட் தைமூர்ஸ் ரைட். தைமூர் அப்பார்ட் ஃப்ரம் கேரிங் ஹியூஜ் வெல்த் இன் த ஃபார்ம் ஆஃப் கோல்டு சில்வர் ஜுவல்ஸ் ஆல்சோ டுக் அலாங் இண்டியன் ஆர்டிசியன்ஸ் லைக் கார்பண்டர்ஸ் அண்ட் மாசன்ஸ் டு ஒர்க் ஆன் மோனுமெண்ட்ஸ் இன் த சாமர்கண்ட். முதல்ல டெல்லி கேப்சர் பண்ணார், அதன் பிறகு பஞ்சாப்பு இந்த பகுதியை ஒட்டு மொத்தமாக சூறையாடினார். அங்கே இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, நகைகள் போன்ற பலவிதமான செல்வங்களை கொள்ளையெடுத்து தன்னுடைய நாட்டிற்கு எடுத்து சென்றார். அது மட்டும் கிடையாது, அவர் போகும் பொழுது சாமர்கண்டில் சில நினைவு சின்னங்களை கட்டுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பெண்டர்ஸ், மாசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தச்சு வேலை செய்யக்கூடியவங்க, கட்டட கலைஞர்கள் போன்ற இந்திய கலைஞர்களையும் கையோடு என்ன பண்ணுறாரு, அடிமைகளாக அழைத்து சென்றார். அண்ட் தென்